திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 954, அதிகாரம் குடிமை. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர் பீலே. கால்பந்து உலக கோப்பையை 3 முறை வென்று தனது நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர். கால்பந்தினை எதிரணி வீரர்களின் கால்களில் சிக்காமல் எடுத்துச் சென்று இலக்கை நோக்கி அடிப்பதில் வல்லவர். அவர் கால்பந்தாட்ட அரங்கத்திற்குள் நுழைந்தாலே ரசிகர்களின் கைதட்டல் விண்ணை பிளக்கும். அவர் படமச்சிட்ட சட்டைகளோ கோடிக்கணக்கில் விற்பனையாகும். அவர் புகழின் உச்சியில் இருந்தபோது சிகரெட் நிறுவனம் ஒன்று விளம்பரத்திற்காக பீலேவை அணுகினார்கள். அவரிடம், எங்கள் சிகரெட்டை நீங்கள் புகைப்பது போல நடியுங்கள், அதற்கு ஊதியமாக பல கோடி டாலர் பணம் தருகிறோம் என்று ஆசை காட்டினார்கள். அதற்கு ஏழை குடும்பத்தில் பிறந்தவரான பீலே அவர்கள், இளைஞர்களிடம் நான் உயிரையே வைத்திருக்கிறேன், அவர்களும் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள், நான் என்ன செய்தாலும் அதை பின்பற்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனாலும் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இளைஞர்களை கெடுக்கும் வேலையை செய்ய மாட்டேன், சிகரெட் புகைப்பது மது அருந்துவது போன்ற எந்த விளம்பர படத்திலும் நடிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். நல்ல குடியில் பிறந்தவர்கள் கோடிக்கணக்கில் பணம் கிடைப்பதாக இருந்தாலும் ஒழுக்கமில்லாத செயலை செய்ய மாட்டார்கள் என்பதை அடுக்கிய கோடி பேரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயோரின் வாழ்க்கையின் நோக்கம் பணம், நல்லோரின் வாழ்க்கையின் நோக்கம் உன்னதம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.